ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2017 நடக்க போகிற இந்த எக்ஸாமில் கெமிஸ்ட்ரின்ற சப்ஜெக்ட், அதாவது தமிழில் வேதியியல்ன்ற சப்ஜெக்ட்லேருந்து எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸில் தேர்ட் டிப்ஸு, அதே மாதிரி இந்த எக்ஸாம்க்காக நான் வெளியிட்டிருக்க டோட்டல் வீடியோஸில் 11th வீடியோ, சரிங்களா? இப்போ நாம் டைரெக்டாக இந்த கெமிஸ்ட்ரி டாபிக் உள்ளே போவோம். ஸோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் 2008, 2009, 2010 பார்த்தீங்கன்னா 6 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 2012 பார்த்தீங்கன்னா அவங்க கெமிஸ்ட்ரியிலேருந்து 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சதாக 4 கேள்விகளும் அதிகபட்சமாக 6 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஸோ நாம் வந்து மினிமம் 4 to 6 க்வெஷ்சன்ஸ் இதிலேருந்து எதிர்பார்க்கலாம். சரி, இப்போது இவங்க வெளியிட்டிருக்க இந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க பொது அறிவியல் அப்படின்ற இந்த டாபிக் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிறத நீங்கள் ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக படித்து பார்த்துக்குங்க. இதில் முக்கியமாக இந்த வேதியியல் சம்மந்தமான இந்த டாப்பிக்கு தேவையானதை நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு, அதாவது நம் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளில் அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளும் திறன் நமக்கு இருக்கான்றதை செக் பண்ணுறதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேர்மம் மற்றும் கலவைகள், அப்புறம் அமிலம், காரம், உப்பு மற்றும் அதன் கலவைகள், இதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பொருட்களின் பண்புகள் பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்க போகிறாங்க, இயற்கை பண்புகள் பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய அளவிலான ஆய்வுக்கூடங்கள் அப்படின்றது இந்த வாட்டி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற கேள்விகளில் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஆய்வுக்கூடங்கள் பேஸ் பண்ணி ஃபிசிக்ஸ்லேயும் சரி கெமிஸ்ட்ரிலையும் சரி கேள்விகள் கேட்கப்படலை. பட் ஆனால் இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டென்ட் தான் இங்கே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், சரிங்களா? சரி, இப்போ நாம் வரப்போகிற கெமிஸ்ட்ரியில், அதாவது வரப்போகிற தேர்வில் கெமிஸ்ட்ரியிலேருந்து இந்த முக்கியமான டாபிக்ஸ்லேருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குன்றதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம கேள்விகள் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த பகுதிக்கு வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரின்ற டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள், ஒரிஜினல் கேள்விகளை எடுத்துக்கிறேன். பாருங்கள், இங்கே எல்லோ கலரில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி எக்ஸாமில் ரிப்பீட் ஆன கேள்விகள், சரிங்களா? சரி, அப்புறம் இன்னொரு சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க சார், தமிழ், அதாவது க்வெஸ்சன் பேப்பர் தமிழில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணது இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணது தமிழ் மீடியம்னா தமிழில் இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? அதனால் வந்து இந்த லாங்குவேஜில் தான் இருக்குமா அந்த லாங்குவேஜில் தான் இருக்குமான்ற டவுட் வேணாம், நீங்கள் எந்த லாங்குவேஜில் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இங்கே திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் எது அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்து பாதரசம். ஸோ இந்த கேள்வி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, அதனால தான் இது எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட தன்மை வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது, அதாவது சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, கேஸாக இருக்கன்றதை சொல்லுது, அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை சொல்லுது. ஸோ அதை பேஸ் பண்ண கேள்வி இது. அடுத்ததாக பாருங்கள், இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்தது? இதோட பதில் வந்து ஆக்சிஜனேற்றம், அதாவது எந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன், துரு பிடிக்கிறது ரஸ்டிங்ன்றது எந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன், அதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. தமிழ் அதோட பதில் வந்து ஆக்சிஜன் ஏற்றம், சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் 14 நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா ஒன்றுமே இல்லை, இதே கேள்வியை அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. பாருங்களேன், 14th கேள்வியில் இருக்குது, 14th கேள்வி நீங்கள் பாருங்கள், இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது எதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து ஆக்சிஜன் மற்றும் நீர்ன்றது இதோட பதில், சரிங்களா? அப்போது கேள்வியை அப்படியே அவங்க மாற்றி கேட்குறாங்க. இந்த இடத்துல இருக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது துருப்பிடித்தல் என்பது எந்த வினை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன், அதோட பேர் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த 14th இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா? மொத்தத்தில் நீங்கள் ஒரு ரியாக்ஷன் படிக்கிறீங்கன்னா அங்கே அந்த ரியாக்ஷனோட பேர், அதில் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது என்ன மாதிரியான ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சரி, அடுத்ததாக பாருங்கள், கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் வந்து எதிர் சவ்வூடு பரவல், சரிங்களா? ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இது என்னது ரியாக்ஷனோட பேர் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வைரத்தின் மாறுநிலை கோணம், அதாவது இது என்னென்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? இது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்துல 24.4 டிகிரின்றது வரணும், சரிங்களா? இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அடுத்ததாக பாருங்கள், மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் வந்து CH4, அதாவது ஃபார்முலா சொல்லும் பார்த்தீங்களா,
மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் அட்டாமிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ மாலிகுலர் ஃபார்முலாவிலேருந்து சிஹெச் ஃபோர் கேட்டிருக்காங்க. மீத்தேனின் மூலக்கூறு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், தேநீரில் அடங்கியுள்ள அமிலம் டேஷ், அதோட ஆன்சர் வந்து டானிக் அமிலம் அப்படின்றது அதோட பதில். அடுத்ததாக பாருங்கள், ஃப்ராஷ் முறையில் பிரித்தெடுக்கும் தனிமத்தின் பெயர், அதே அகெயின் இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனில் எனக்கு பிரிச்செடுக்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. பிரிச்செடுக்கும்போது என்ன கிடைக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதோட பதில் வந்து சல்ஃபர். அடுத்ததாக பாருங்கள், தூய தங்கம் எத்தனை காரட்டுகளை கொண்டது, அதாவது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது மெஷர்மெண்ட், இது ஒரு பொருளோட தரத்தை மெஷர் பண்ணுறது எந்த முறை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தா கேரட்ன்றது யூஸ் பண்ணால் அதாவது 24 கேரட் அப்படின்றது இங்கே பதிலாக இருக்கு. அடுத்ததாக பாருங்கள், நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது, அதாவது ரா மெட்டீரியல் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இது தயாரிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கோபால்ட் எக், அதுதான் தேவைப்படுது. அடுத்ததாக பாருங்கள், சோடியத்தின் குறியீடு அதாவது ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பதில் வந்து NA. அடுத்ததாக பாருங்கள், திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பாதரசம், இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த கேள்வி அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்புறம் பொட்டாசியத்தின் குறியீடு கே, இது வந்து அகெயின் ஃபார்முலா கேட்டிருக்காங்க, கேன்றது பதில். அப்புறம் கண்ணாடி எதனால் பாதிக்கப்படுகிறது, பாருங்க கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக வரும் பார்த்தீங்களா, அது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தா HFனால நடக்குது அப்படின்றது இதோட பதில். ஸோ அப்போ அந்த ரியாக்ஷனோட பேர் கேட்கலாம், அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது எதுன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். நீங்கள் ரெண்டு விதமாகவும் படிச்சுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதை ஆக்சிஜன் மற்றும் நீர்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் ரத்தத்தின் pH மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ரத்தத்தின் pH மதிப்பு 7.3-7.5 வரைக்கும். அடுத்ததாக பாருங்கள், மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு இப்போ தான் பார்த்தோம், சிஹெச் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, ரிப்பீட் ஆகுது கேள்வி. அடுத்து பாருங்கள், மேடம் மேரி கியூரி என்ற புகழ்பெற்ற விஞ்ஞானி எந்த நாட்டை சேர்ந்தவர், அதாவது அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க அதே மாதிரி அவங்க எந்த நாடை சேர்ந்தவங்க அப்படின்றத அடிப்படையில் கேள்விகள் கேட்குறாங்க. இந்த கேள்வியில் அவங்க எந்த நாடுன்றது கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அது பதில் வந்து போலந்து. அடுத்ததாக பாருங்கள், நீரில் பிராணவாயு மற்றும் நீரக வாயு சேர்ந்துள்ள எடை விகிதம், அதாவது ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனோட வெயிட் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதோட பதில் வந்து 8:1. ஸோ அப்போ இந்த இடத்துல காம்போசிஷன் வரும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட் கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்தது பாருங்கள், காற்றுன்றது ஒரு படித்தான கலவை அப்படின்றது இதோட பதில். அடுத்து பாருங்கள், அணுக்கரு உலையில் கிராஃபைட் பெரிலியம் கனநீர் ஆகியவை எதுவாக பயன்படுகிறது, அதாவது அட்டாமிக் ஸ்டேஷன்ஸில் வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பேசிக்கலி வந்து தனிப்பான் இதோட ஆன்சர். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஒரு பொருள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேள்வி கேட்குறாங்க. கெமிக்கல் ரியாக்ஷனோட பேர் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் தேவைப்படுற பொருள்கள் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ மூணு விதமாக கேள்விகள் கேட்குறாங்க அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக பாருங்கள், பிராஷ் முறை மூலம் சேகரிக்கப்படும் தனிமம் எது அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷில் சல்ஃபர், தமிழில் கந்தகம். அடுத்ததாக பாருங்கள், தேனிரும்பில் கார்பனின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் வந்து 0.1-0.2%. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கேள்விகள்லையும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது சரிங்களா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்குறாங்க. அதோட நேம் என்னன்னு கேட்குறாங்க, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட மெட்டீரியல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதோட யூஸ் என்ன, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரு ரியாக்ஷனை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனை அதோட பேர் என்ன, அது அதில் யூஸ் ஆகிற மெட்டீரியல்ஸ் என்ன, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் வந்து அந்த ரியாக்ஷனில் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு இந்த மூணு வடிவங்களில் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் இருக்குன்னா அதோட காம்போசிஷன், அதாவது இந்த மெட்டீரியல் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த மெட்டீரியல் வந்து அதோட காம்போசிஷன், அதோட எத்தனை பர்சன்டேஜ் வந்து அதில் கலவைகள் பாருங்கள், இங்கே பாருங்கள் தேனிரும்பில் கார்பனின் சதவீதம் அப்படின்னு வரும்போது இதில் கார்பனோட சதவீதம் என்ன, அதாவது காம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ மொத்தத்தில் இதன் அடிப்படையில் பேசிக்காக கேள்விகள் கேட்கப்படுது சரிங்களா. இதில் முக்கியமாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுன்னா தண்ணியை பற்றி பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க, அப்புறம் இரும்பு துரு பிடிக்கிறது ரஸ்டிங்கை வச்சு பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா. அதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற அயனை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க, அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஸ்டீலை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க, ஈவன் நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ நம்ம சுற்றி இருக்க பொருட்கள், நம்ம சுற்றி இருக்க சாப்பிட்ற பொருட்கள், இதோட கெமிக்கல் காம்போசிஷன்ஸ், மாலிகுலர் ஃபார்முலாஸ், இதை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கட்டாயமாக கேட்க போகிறாங்க.
ஸோ அதனால் நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள் கெமிக்கல் ரியாக்ஷன், ஈவன் ப்ளீச்சிங் பவுடரோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற உப்போட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு கேள்வி கேட்கலாம். அதோட காமன் நேம் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில் தான் கேள்விகள் கட்டாயமாக இருக்க போகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக நான் வந்து பிரித்து இங்கே சொல்கிறேன். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி, அப்புறம் அதில் கேட்டலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ரியாக்டிங் ஆட்டம்ஸு ரஸ்ட் அதை வச்சு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கப்புறம் துருப்பிடிக்கிறது பேஸ் பண்ணி, அயன் பேஸ் பண்ணி, ஸ்டீல் பேஸ் பண்ணி, வாட்டர் பேஸ் பண்ணி, சரிங்களா, இதை பேஸ் பண்ணிலாம் கேள்விகள் கேட்குறாங்க. அப்புறம் அட்டாமிக் சிம்பிள்ஸ் கேட்குறாங்க, மாலிகுலர் ஃபார்முலாஸ் கேள்விகள் கேட்குறாங்க, அப்புறம் காம்போசிஷன்ஸ் அதாவது ரேஷியோ பர்சன்டேஜ் ப்ரப்போர்ஷன்ற வார்த்தைகள்லாம் மேக்ஸ் வார்த்தைகளாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. நாம் பார்த்துருக்கோம், அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட வெயிட் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க, அப்போ 8:1 பதிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி கேள்விகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் வந்து அயனில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். ஸோ 0.1-0.2% பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி கேள்விகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டுங்க என்னென்ன சயின்டிஸ்ட்டுங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அந்த பொருட்கள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத பற்றி கேள்விகள் கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த நேஷனல் லெபார்ட்டரிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி எந்த கேள்விகளும் கேட்கல, சரிங்களா. மற்றபடி இப்போ நம்ம பார்த்த எல்லா கேள்விகளும் இந்த 6 விஷயத்தை பேஸ் பண்ணி கேள்விகள் இருந்தது, இதை மட்டும் பேஸ் பண்ணி கேள்விகள் இல்லை, சரிங்களா. ஏன் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷனில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கெமிஸ்ட்ரின்ற சப்ஜெக்ட்டில் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்கை கம்மியாக படித்தே அதிகப்படுத்தலாம் அப்படின்றது எந்த டவுட்டும் கிடையாது. அதாவது இப்போ நான் கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் கட்டாயமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது, சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோஸை நான் வெளியிட்டுருக்கேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக்ஸ் கொடுங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.